நண்பர்கள் வணக்கம். இது எம்எஸ்ஆர்டி யூடியூப் சேனல் பண்ணுறோம். நண்பர்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிசி ஆடியோ பாருங்கள், ஐடிசி T240B மிக்சர் ஆம்பிள்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிள்பர் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்வீஸ். என்ன சர்வீஸ் ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைமரி காயில் காயில்னு சொல்லுவாங்க, ஏசி காயில். அது வந்து காயில் வைண்டிங் ஃபுல்லாக பெஸ்ட் ஆயிடுச்சு. அது பெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ புதுசாக வந்து காயில் போட்டிருக்கோம். டொராய்டு காயில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வைண்டிங் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்க, வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது பார்த்திங்கன்னா லைன்லாம் தனித்தனி பிரித்தாச்சு, தனித்தனி லைன்லாம் பிரித்து அடித்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 45045 ஒரு இது வந்து செக்ஷனு. இந்த ப்ளூவு ரெண்டு பார்த்திங்கன்னா இது வந்து 14.5 இந்த செக்ஷனு. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 வாட்டு. இது மூணு செக்ஷன் இருந்தது, இது வந்து ஏசி செக்ஷனு. அது பார்த்திங்கன்னா எல்லாமே பின் டைப் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பழைய பின்னவே வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி பாருங்கள், எல்லாம் ஒயர் ஃபுல்லு ட்ரில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது செக் பண்ணி பார்த்தாலும் ஒர்க் ஆகுது இல்லையான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் ஆம்பிள் பாரு பாருங்கள், ஆன் பண்ணுறேன் இல்லையா, ஆன் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஏதாவது பால்டை ட்ரிப்பானால் இதாயிரும், பெரிய ட்ரிப் ஆகலை. பான் பண்ணுற பாருங்கள், ஃபஸ்ட் இது வரும், இது ஆன் ஆதாய், இது ரிலே ஆனால் தான் அங்கே ரிலே ஆனது ஆஃப் ஆயிரும். ட்ரிப்புனா வந்து ஃபால்ட்டே தானே, இந்த ட்ரிப்பு சுவிட்ச் ஆகிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா T240 சொல்லியிருக்கு, 240 சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சர்வீஸ்க்கு மட்டும்தான் வந்தது. இது ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன ஃபால்ட் வந்து ஒயரிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டோம், இப்போ வந்து இது ஒர்க் ஆகுது. இதில் வந்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆடிவே ரெண்டு வரும், மைனஸு ப்ளஸ்ஸு, இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங்னு வரும். இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வேலூர் சேர்ந்த நண்பர் வந்து டயக்ராம் அனுப்பிச்சிருக்கு அப்படி. இதுக்கு இது ஒரு சர்க்கியூட் போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு, இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் ப்ளஸ் வந்து கிரவுண்ட் மட்டும் தனியாக வரும், அந்த மூணு பின்னு வரும். இப்போ எப்படின்னா நம்ம டூயில் சப்ளை யூஸ் பண்ணுறாங்கல்ல, கிரவுண்டு ப்ளஸ் மைனஸ் அது மாதிரி, இது மாதிரி டூயில் கண்ட்ரோலில் வரும். ஆடியோ சிக்னலே வந்து டூயிலில் வரும், ப்ளஸ் மைனஸாக வரும், அங்கேருந்து வரும்போது ட்ராவல் பண்ணும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அது வந்து டிசைன் ஒன்று கொடுத்துருக்க அப்படி மாற்றி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அது அடுத்து பதிவில் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் ஒர்க் அதிகமாக முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த எர்த் ஒயர் மட்டும் லைட்டாக பெண்ட் ஆகுது, இது ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது. இது என்னென்னு பார்த்து இது ரெடி பண்ணி சால்டர் ரீசால்டர் பண்ணால் சரியாக போயிடும். பாருங்கள் கடை தான் ஆடுது, இது கூட ஒரு ஃபால்ட்டாக இருக்கும். இந்த கழட்டி வந்து என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் கண்டிஷன் ஆகிடுச்சு. இந்த ஆட்டி இது வந்து ஒன்று போயிடுச்சு பாருங்கள். இது வந்து ரீசால்டர் பண்ணிட்டோம், அவ்வளோ இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. மற்றபடிக்கெலாம் இந்த வேறு எதுவும் ஃபால்ட் இருக்குன்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை. இது மட்டும் ட்ரை சால்டிங் இருந்தது பாருங்கள், இது மட்டும். இது வந்து மூணும் வந்து ரீசால்டிங் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு ஒயர் தான் வந்து சும்மா லூஸ் கண்டிஷன் இருந்தது, அதை வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த எர்த்து பிளாக் கலர் மட்டும் இதுதான் ரொம்ப இது பண்ணிருந்தது. இப்போ வந்து இது ரீசால்டர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஒயரெல்லாம் பாருங்கள் அப்படியே சிக்காக இருக்குது. இது வந்து வந்து டேக் போட்டு நம்ம ஃபுல்லாக இது பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே டேக் எடுத்து ட்ரை, அந்த ஒயர் வந்து கொஞ்சம் பெண்டு பெண்டாக இருந்தது, எல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக டேக் அடிச்சு இப்போ வந்து கிளியரன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுது, கரகரன்னு ஒரு சவுண்ட் வருது, இறைச்சல் வருது. இது வந்து ரெடி பண்ணிட்டீங்களா ஒர்க் கம்ப்ளைண்ட்டு. இது வந்து இப்போ ஒர்க் ஆகுது. இது ஒரு வேலை முடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ ஆடியோ வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம செக் பண்ணுறதுக்காக சின்ன ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், சின்ன ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஆடியோ ஓகே, இந்த கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறது.
மற்றபடி இதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது ஒன்று மட்டும் மார்க்கர் பண்ணுது, இது ஒன்று மட்டும் அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு அவ்வளோ தான் ஒர்க் ஃபினிஷு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் வலிமை ஒன்று கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு இந்த மாடல் கிடைக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணால் இந்த மைக் செட்டில் மைக் பாயிண்ட்டில் இருக்க வால்யூம் கண்ட்ரோல் எடுத்து இதுக்கு மாற்றியாச்சு. பாருங்க, இந்த வால்யூம் கண்ட்ரோல் எடுத்து மாற்றியாச்சு, இது எடுத்து இதுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் ஆகுது. பாருங்கள், டிவிடி தான் போட்டிருக்கோம், செட்டு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் கால் ப்ரைமரி காயில் வந்து ஃபால்ட்டு, அது வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சில் இதில் வந்து கரகரகரகரன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னடா வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப நாள் கடவுள் போட்டிருந்தாலும் அந்த வால்யூம் கண்ட்ரோலில் ஃபால்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக தின்னர் போட்டு அது போட்டு இது போட்டு க்ளீன் பண்ணி இந்த வால்யூம் கண்ட்ரோல் மாற்றி போட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வால்யூம் கண்ட்ரோல் இந்த கம்பெனி இந்தவனுடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. அதனால் இப்போ டெம்பரரியாக போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், டெம்பரரியாக போட்டு ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ செட்டு பர்ஃபெக்ட் ஒர்க் ஆகுது, செக் பண்ணி இப்போ நம்ம பார்ட்டி கொடுத்தனுப்பிச்சிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிலிப்ஸ் டிவிட்லேருந்து அவுட்புட் எடுத்து இப்போ சாங்ஸ் வந்து பாட்டி இருக்குது. அது வந்து குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம செக் பண்ணுறதுக்குன்னே இது வச்சுருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்யூஆர்டி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம். மீன் ஒரு அடுத்த பதிவு.